நமக்குள் இருப்பது எப்படிப்பட்ட அறிவு என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பகைவர்கள் அறிவு அற்றங்காகும் கருவி சேருவார்க்கும் சேருவார்க்கும் உள்ளளிக்கலாகார். பகைவர் அழிக்க முடியாது, உள்ளே இருந்து வஞ்சிக்க முடியாது, அரண் பாதுகாப்பு. அப்ப அறிவு அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? அழிவு வராமல் இருப்ப அழிவு தனக்கு வருகின்ற யமனை அழிவை தடுக்கும் வல்லமை தொடர்ந்து நமக்கு பாதுகாப்பு இருப்பது உள்ளே வந்து உள்ளே இருக்க பகைவர்கள் இந்த பொறிபுடன் உள்ளலிக்கல் ஆகாரன் பாதுகாப்பு இருக்கும். இது அரசியலுக்கும் படுத்தலாம், எதுக்கு நாம் பயன்படுத்தலாம். அப்போ அறிவு எதுக்கு? நம்மகிட்ட அறிவு இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற அறிவு எந்த அறிவுனா கா பச்சை காமதேகம், பச்சை சும்மா துர்நாற்றம் இல்லை, கொச்சத்தனமான பச்சை தேகம், பச்சை காமத்தேகம். பச்சை காமத்திலிருந்து எழுகின்ற உணர்வுகள் எப்படி இருக்குன்னா கொச்சைப்படுத்த கொச்சையாக இருக்கும். கொச்சை நாற்றம் பிடித்த தேகத்திலிருந்து எழுகின்ற உணர்வுகள் அறிவுகள் கல்வி சிறப்பெல்லாம் கொச்சை கொச்சை நாற்றம் பிடித்தது. அது போன்ற அவன் என்ன செய்கிறான், அந்த அது போன்ற நச்சுத்தன்மை உள்ள விஷத்தை விஷம் என்று சொல்லப்பட்ட யமனை வாளால் வீசினான், அறிவு என்று சொல்லப்பட்ட ஞானம் என்று சொல்லப்பட்ட வாளால் வீசினான். மேலும் மேலும் கெடுக்கக்கூடிய கருவிகரணங்கள் கருவிகரணம் உள்ளே இருக்கிற தத்துவம் 96 உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் 96 யமனை தத்துவம் தத்துவ சேட்டைகள் 96 தத்துவ சேட்டைகளை உள்ளே இருந்து வாட்டும். அதை அழிக்க முடியாத அரணாக இருந்தான், உள்ளழிக்கலாக அரண். அப்போ ஒன்றே ஒன்று அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறான் வள்ளுவன், நாம் அதை பெற வேண்டும். அப்போ நச்சித்தேகம் நல்ல இனத்தை உண்டு பண்ணாது, நச்சித்தேகம் சிறப்பறி இருக்க முடியாது, நச்சித்தேகம் கீழ்த்திறமணி என இருக்கத்தான் செய்யும் நச்சித்தேகம் விஷத்தேகம். அப்போ விஷ தேகம் விஷங்கிறியன்னா உண்மைதான். அப்போ இந்த தேகம் அமுதம் யாருக்கு? பேரறிவாளனுக்கு. அறிவு அற்றங்காக்கும் கருவி சேருவார்க்கும் உள்ளளிக்கலாக. இந்த தேகம் நச்சித்தேகம் இல்லையே அமுத தேகம் யாருக்கு? பேரறிவாளன் பக்தனுகளுக்கு ஞானிகளுக்கு இந்த தேகம் அமுதம் போன்று நமக்கு நச்சித்தேகம் விஷம் விஷம். இது கடைசி 80-85 பேரிலும் கீழ்த்தரமான புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய கல்வியாளன் பெரிய பேச்சாளன் காவி கட்டியிருக்கிறான், காத்திலே உத்ராட்ச கொட்டை கட்டியிருக்கான், ஒன்றும் எடுபடவில்லை. என்னடா வேஷம், என்னடா காவி உடை, என்னடா உத்ராட்ச கொட்டை, என்னடா நெத்திலே பட்டை, என்னடா ஆரவார பேச்சு. 85 வயசு வரலும் வாழ்ந்திருக்கிற ஏத்தாப்பில் இருக்க புளியம்பரோட 200 வருஷம் வாழ்ந்திருக்கு. 85 வயசு வரலும் வாழ்ந்திருக்கு, ஏய் இந்த உடம்பின் யோக்கியதை உனக்கு தெரிய மாட்டானா? அதை பற்றி அறிவதான் அந்த அற்றம், அதான் அறிவு அற்றங்காக்குங்கிறது. அப்போ 85 வயசுலும் வெல்ல முடியாது, வெல்ல எதுக்கோ சாப்பிட்டான். சாதாரண கால்நடைக்கு இவனுக்கு கேட்டா வித்தியாசம், அது அது சாப்பிடுது இனப்பெருக்கம் செய்யுது, இவனும் அதே தான் செய்வான். ஏன் எங்களை எப்படி திட்டுகிறாய் என்ன? நானும் உங்கள் கருணை கொண்டான் பேசுகிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.